Hi friends. Adu, hi solunga. Mama. நாங்க எல்லாரும் எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போறோம். ஊருக்கு வந்துட்டோம், ஹஸ்பண்ட் இல்ல, நாங்க மட்டும்தான் இருக்கோம். சோ குட்டீஸ்களும் நானும் எங்க ஊர்க்காரங்களோட சேர்ந்து கோயிலுக்கு போறோம். அதத்தான் ஒரு விலாகா போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கோயிலுக்கு போயிட்டு அங்க என்னென்ன நடக்கு அப்படின்ட்டு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிருத்திக் ஆதவன வந்து டெம்போல போறாங்க, அது எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பாக்கலாம். வாங்க போலாம், வாங்க வாங்க. காலையில ஒரு 8:30 வந்து கிளம்பிட்டோம். இது பாத்தீங்கன்னா எங்க பக்கத்து அக்கா வீடு, அங்கதான் வந்திருக்கோம். இங்க இருந்தா வந்து டெம்போல ஏறி போவோம். வருவாங்களா? அப்புறம் போலாமா? கோயில போய் கோழி அடைசெல்லாம் போட போறோம். ஸோ அதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. மசாலா, தேங்காய் அரைச்சிருது, அதுக்கு பாத்திரம் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டோம். குடிக்கிறதுக்கு தண்ணி முதல் கொண்டு எல்லாமே எடுத்துட்டு போறோம். டெம்போ வரைக்கும் கொஞ்சம் டைம் இருந்துச்சு. ஸோ குழந்தைகள்லாம் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. யாஷினி, போலாமா? டெம்போல போயிருக்கியா? டெம்போல போனே போகலையா? சரி, போனதே இல்லையா? இன்னைக்கு போலாம். டெம்போ வரத பார்த்தோன்னு நாங்க எல்லாரும் வெளியே வந்து நின்னுட்டோம். குழந்தைகள் ரொம்ப ஆர்வமா ஜாலியா குதிச்சிட்டு இருந்தாங்க. குதிக்காதீங்கம்மா. டெம்போ வந்துச்சா? இந்த டெம்போல ஒரு 7 ஃபேமிலி போனோம். இப்ப 3 ஃபேமிலி ஏறிட்டோம். இனி போய் மீத இருக்கவங்களெல்லாம் ஏத்திட்டு போகணும். எல்லார் வீட்லயுமே லேடிஸும் குழந்தைகளும் தான் போயிருந்தோம். ஜென்ஸ் எல்லாம் வரல, பசங்க மட்டும்தான் வந்திருந்தாங்க. ஆதவ் மற்ற குட்டிஸ் எல்லாமே வந்து போன உடனே கம்முன்னு உட்காந்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் டெம்போல டிராவல் பண்ணுறது அப்படிங்கிறதுனால போன உடனே வந்து அவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஸோ அமைதியாக கொஞ்ச நேரத்துக்கு உட்காந்துக்கிட்டாங்க. அதை கொண்டு வரங்காட்டி கொத்துதா? கோழியை கொண்டு வரங்காட்டி சேவல். ஒரு சாவலை முடிக்கிட்டு வரமுல்ல, 2000 ஆயிரம். வைக்க முடியுமா? முன்னாடி யாரும் எல்லார் வீட்டுக்கும் போய் அங்கங்க அவங்களெல்லாம் ஏத்திட்டு வந்தோம். ஸோ ஒரே ஒரு ரவுண்ட் அடிச்சுதான் போனோம். வண்டியில் வர வர எல்லாரும் விளையாடிட்டே வந்தாங்க. ஆதவ் கொஞ்ச நேரம் தான் உட்காந்தான், அப்புறம் எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிட்டான், உட்காரவே மாட்டேன்ட்டான்.
கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வந்து என் மடியில் உட்காந்தா. ரொம்ப நேரம் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தா. போறவள்ள இடையில இறங்கி போய் கோயில சாமி கும்பிடுறதுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அது கூட சாப்பிட்ற பிளேட்டு காஃபி எல்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கோயில் பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் பக்கம் தங்கச்சியம்மா பட்டி அப்படிங்கிற ஊர்ல இருக்கு. கரைமாரியம்மன் கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். கரைமாரியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. வருஷம் வருஷம் எல்லா சித்திர மாசமும் இந்த கோயிலுக்கு வருவாங்க. எங்க ஊர்ல இருந்து எங்களுக்கு முன்னாடி ரெண்டு டெம்போல வந்திருந்தாங்க. எங்களோட சேர்த்து மூணு டெம்போவாச்சு. வெளியூர்ல இருந்து கொஞ்சம் பேர்லாம் வந்திருந்தாங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா போட்டுருந்துச்சு அப்படின்னா இந்த கோயில வந்து வேண்டிட்டு தீர்த்த வாங்கி கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்ப அம்மா போட்ட சீக்கிரம் சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்புறம் கோழிலாம் அடசல் போடுறோம் அப்படின்னு வேண்டியிருப்பாங்க. அப்படி வேண்டியிருக்கவங்க இந்த மாதிரி வந்து கோயில அடசல் எல்லாம் போட்டு போவாங்க. இல்ல அப்படின்னா நார்மலாவே சித்திர மாசம் வந்து இந்த மாதிரி சாமி கும்பிட்டு போவாங்க. எல்லாரும் இங்கேயும் சமைச்சு சாப்பிட்டு தான் போவாங்க. நாங்கள் வர கொஞ்சம் டைம் ஆனாலும் கோயிலுக்குள்ள இடம் இல்லை, ஸோ வெளியவே சமைச்சுக்கலாம் அப்படின்ட்டு வெளியவே சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு மரத்துக்கடியில் உட்கார வச்சிடலாம் அப்படின்ட்டு மரத்துக்கடியில் வந்து உட்கார சொல்லிட்டோம். சரி பசிக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு பிஸ்கட் எல்லாம் கொண்டு வந்திருந்தோம். ஸோ அதெல்லாம் கொடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆ சரிங்கக்கா. இதாங்கக்கா போன உடனே நாங்கள் செஞ்ச முதல் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி போடுறதான். எவ்வளோ வெயில் அடித்தாலும் ஒரு டீ காஃபி குடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்ட்டு போகிறப்ப எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். அதான் போட்டுட்ருக்கோம். ப்ளூ காஃபி தூள் அப்படிங்கிறனால காஃபி போடுற வேலை சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிருச்சு. சாப்பாட்டுக்கும் அரிசியில் உலையில் போட்டாச்சு. எனக்கு ப்ளூ காஃபி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கோழியை அவங்க கொண்டு தந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ரெக்கையெல்லாம் பொறிச்சு கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா வெட்டி தருவாங்க. நாங்கள் கோழி ரெக்கையெல்லாம் பொறிச்சதுக்கப்புறம் தீயில வாட்டிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தீயில வாட்டிகிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு நாலு ஃபேமிலி ஒன்றா சேர்ந்து செஞ்சுக்கிட்டோம். டெம்பிள் ஒரு ஏழு ஃபேமிலி போனோம். நாங்கள் நாலு பேர் ஒரு டீமாக இருந்துட்டோம். மீதம் ரெண்டு பேர் ஒருத்தர் அது மாதிரி இருந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி குரூப் குரூப்பாக சேர்ந்து செஞ்சுக்குவோம். வர்ற செலவுகள் எல்லாத்தையுமே பிரிச்சுக்குவோம். ஒரு கோழி வெட்டுறக்கு 50 ரூபா கொடுக்கணும். அவங்களே எல்லாமே வெட்டி தந்துருவாங்க. கோயிலை சுத்தி ஒரு ரவுண்டு பார்க்கலாம் வாங்க. கோயிலை சுத்தி பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ நமக்கு நிழலும் கிடைச்சிச்சு, காத்தும் இருந்துச்சு, வெயிலே தெரியல. இந்த குட்டீஸ்கெல்லாம் எங்கூர் தான். எல்லாம் ஐஸ் சாப்பிட்டு இருந்தாங்க. குட்டியுமே இங்கே தான் இருந்தா, ஐஸ் சாப்பிட்டு இருந்தா. இவங்க எல்லாருமே எங்கூர் காரவங்க தான். இவங்க வேற டெம்போல வந்திருந்தாங்க. கோயில தண்ணி வசதி இருக்கு, கிணறு இருக்கு, ரெண்டு டேங்க் வச்சு தண்ணியில வருது. ஸோ நமக்கு தண்ணிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. சாப்பாட்டுக்கும் அரிசி உலையில போட்டாங்க. சாப்பாடு வெந்துட்டு இருக்கு. நான் குட்டீஸோடு வந்து உட்காந்துக்கிட்டேன். அந்த அக்கா அவங்கள சமைச்சிட்டு இருந்தாங்க. சரி நான் குட்டீஸ்களை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்களோட வந்து உட்காந்துக்கிட்டேன். வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வீடியோ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டிருக்க அந்த பாப்பாவை நான் அது தெரியல அப்படின்ட்டு எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு. சரிவா இன்னொரு டைம் நான் காமிக்கிறேன் அப்படின்ட்டு மறுபடியும் எடுத்தோம்.
இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ். குட்டீஸ்லாம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஸோ ஆப்பிள் கொண்டு போயிருந்தேன், அதெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். குழம்புக்கும் மசாலா எல்லாமே வீட்லயே அரைச்சிட்டு போயிட்டோம், சோ சீக்கிரம் வேலையாயிடுச்சு. அமைச்சு முடிச்சுட்டு கறியெல்லாம் வெந்துருச்சு அப்படின்னு டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சாமிக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சாமிக்கு குழம்பு சோறு எல்லாத்தையும் கொண்டு வைப்போம். தேங்காய் பழம்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் போய் சாப்பிடுவோம். சாமிக்கு சோறு வச்சாச்சுமா. சாமி கும்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடம் பிடிச்சு அங்க உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கோயில சமைச்சு சாப்பிடுற சாப்பாடோட டேஸ்ட் வேற லெவல் தாங்க, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. சாப்பிட முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கிளம்பிட்டோம். வர வர குட்டீஸ் எல்லாம் தூங்கிட்டாங்க. கோயிலுக்கு போகும்போது எப்படி எல்லாரும் ஏத்திட்டு போனோமோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரையா இறக்கி விட்டுட்டு நாங்க மட்டும் வந்துட்டு இருக்கோம். எல்லாரும் கோயிலுக்கு சேர்ந்து போய் சாமி கும்பிட்டு வந்து ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. இந்த டெம்போல டிராவல் பண்ணதுமே ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. பாய் பாய் சொல்லு. பாய் சொல்லுங்க. பாய் இங்க சொல்லு. பாய் பாய் டாடா நீ இறங்க கொண்டு அப்படி கொண்டு போயிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.